ஹாய், இன்றைக்கி நம்ம ஒரு ஆசமான ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரம்மி சர்க்கிள். ரம்மி சர்க்கிள் ஆப்பில் ரம்மியோட ஈஸியாக கேஷ் வின் பண்ணலாம். இதில் ஒரு ஒடிக்கு மேலே ஆக்டிவான பிளேயர்ஸ் இருக்காங்களே, இதில் ஒரு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக கேஷ் வின் பண்ணலாம். அப்படி வின் பண்ணுற மாட்டேன் இன்ஸ்டன்ட் கேஷ் வித்ட்ரா ஃபீச்சர் மூலமாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வித்தின் 10 செகண்டில். ஸோ ரம்மி சர்க்கிள் ஆப்பில் ரம்மி விளையாடுறது ரொம்பவே ஈஸியாக, உங்களோட ஃபோனில் எந்த ஒரு இன்ட்ரப்ஷன் இல்லாமல் இது ஈஸியாக ஒர்க் ஆகும். அப்புறம் ஏங்க வெயிட் பண்ணுறீங்க? லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணால் 2000 அமௌண்ட் வெல்கம் போட சத்துருவாங்க, அதை வச்சு நீங்கள் கேஷ் வின் பண்ணலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இது வந்து நிதி அபாயத்துக்கு உட்பட்டது, கொஞ்சம் அடிக்ஷனாக கூட இருக்கலாம், இது உங்களோட ஓன் டிஸ்கால் மட்டும் தான் விளையாட முடியும். ஸோ கவனமாக விளையாடுங்க. இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்க. சாப்பிட்டியாமா? சாப்பிட்டம்மா. மாப்பிள்ள நல்லா தானே பார்த்துக்கிறாரு? நல்லா பார்த்துக்கிறாருமா. மித்ரா. அம்மா அவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன், நான் அப்புறம் கூப்பிடுறேன். மித்ரா மித்ரா. விக்ரம். குட் ஈவினிங். குடிச்சிருக்கியாடா? ஆமா. ஏன்டா இப்படி பண்ற? இப்ப எதுக்கு கத்துறா? நான் குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டேனா இல்ல தெருவுல உருந்து கிடந்தனா சொல்றே? இல்ல இல்ல, 3 மாசம் முன்னாடி தானடா சத்தியம் பண்ண குடிக்க மாட்டேன்னு. ஆமாம் பண்ண, ஃப்ரெண்ட்ஸ் கம்பல் பண்ணாங்கன்னு குடிச்சேன், இப்ப என்னன்றா? இல்ல சத்தியம் வேற பெரிய இப்ப நாட்டும். என்ன சொன்ன? ஒன்னும் சொல்லிடல உங்களை. ஏய் இப்பதோ சொன்ன, மரியாதையா சொல்லிட்டு போற. சி கைவிடு, நீமே என்கிட்ட பேசுன அவ்வளவுதான். ஏய் மித்ரா நில்றி, நிக்க மாட்டல, போடே பெரியப்பா. இனிமே நான் சத்தியமா குடிக்கவே மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கம்பல் பண்ணாங்கன்னு குடிச்சேன், இப்ப என்னன்ற? மித்ரா டே, அந்த தட்டை மட்டும் எடுத்துக்கூட. எப்படி ஆரம்பிக்கிறது? எதையாவது ஹெல்ப் பண்ற மாதிரி நைஸா பர்ஃபார்ம் பண்ணுவோம். என்ன என்ன வேணும்? இல்லை மித்ரா, இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே வெளில போகலான்னு இருக்கேன், இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் குடிச்சுக்கோ. பியர் மட்டும்தான், நீ வேணா வேணாம். பியர் மட்டும்னா ஓகே தான். தேங்க்யூ சொல்லு. சரி நான் போயிட்டு வந்துடுறேன், நீயே சாப்பிட்டு நீயே தூங்கிடு, பாய். லூசு. எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே, சமாளிப்போம். நான் எதுக்குமா குடிக்க போறேன்? சோகமா இருந்தா குடிப்பேன், இல்ல சந்தோஷமா இருந்தா குடிப்பேன். ஆனா இனிமே உன் மேல சத்தியமா நான் குடிக்கவே மாட்டேன். கண்டிப்பா குடிக்க மாட்டேல்ல. அப்புறம் இன்னைக்கு நைட்டு நம்ம ரெண்டு பேரும் அப்படியே மொட்டமாடிக்கு போய் சாப்பிட்டமா? மாப்பிள்ள நல்லா தானே பாத்துக்கிறாரு? நல்லா பாத்துக்கிறாருமா. மித்ரா சாரி டி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்பல் பண்ணாங்கன்னு தாண்டி குடிச்சேன். அதான் சாரி சொல்றேன்ல, பேசலாம்ல. இனிமே சத்தியமா நான் குடிக்கவே மாட்டேன்டி. அப்ப இது என்னது? அது நான் உன்னை லவ் பண்ணும்போது குடிச்சது. நம்ம கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு விக்ரம். ஏ நான் இப்போ கூட உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன்.
மேடம் என்கிட்ட பேச மாட்டீங்க அப்படிதானே? பேச மாட்டா? சரி இருக்கட்டும். ஹலோ மச்சான், ஆபீஸ் இல்லையா? இல்லடா, வரலடா. ஏண்டா? ஏன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அதான். தெரியும், அப்ப நான் பேசாம இருக்கிறது உனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல? ஹே, நான் அப்படி சொல்லடி. நீ சந்தோஷமாவே இரு மித்ரா. மித்ரா, எங்க போற? நான் எங்க போனா உனக்கு என்ன? நீ சந்தோஷமா தானே இருக்க? சமைச்சு வச்சிட்டல. ஹலோ, என்னடா மச்சான், எங்கடா இருக்க? மேனேஜர் வர கத்துறான்டா, கொஞ்சம் வாடா. என் மொத்த சந்தோஷமே மித்ரா தான். அவளே வெளில எங்கேயோ போறா, நான் வீட்டுல இருந்து என்ன பண்ண போறேன்? நான் வரேன். என்ன போயிட்டா? அவளுக்காக தானே இவ்வளோ பேசணும். சரி, நம்ம ஆஃபீஸாவது போவோம். எப்படியாவது மித்ரா கிட்ட இந்த சிக்கன் ரைஸை கொடுத்து அவளை பேச வச்சிடணும். பாய்ண்ணா. என்ன வீடு திறந்து இருக்கு? மித்ரா, மித்ரா இங்கே பாரு, நான் உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன். மித்ரா, மித்ரா, மித்ரா விளையாடாத. எங்க போயிருப்பா? நான் எங்க போனா உனக்கு என்ன? நீ சந்தோஷமா தானே இருக்க? மித்ரா, மித்ரா பிக்கப். ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டா. ஒருவேளை கோச்சுக்கிட்ட உங்க அம்மா வீட்டுக்கு எதுவும் போயிட்டாளா? ஹலோ அத்தை. மித்ரா, மித்ரா என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லியிருந்தாப்பா, அவள்கிட்ட கூட. இல்லை தா, மித்ரா பக்கத்து வீட்டு குழந்தைக்கு பர்த்டேன்னு போயிருக்கா, வந்ததும் நான் பேச சொல்கிறேன். ஓ சரிப்பா, சரிப்பா. ஆ ஓகே, ஓகே. ஆ ஓகே தா. அம்மா வீட்டுக்கும் போகலன்னா ஒன்றும் புரியலையே. மித்ரா, நீ சந்தோஷமா தானே இருக்க?
லவ் பண்ணும்போது குடிச்சது. நம்ம கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு விக்ரம். ஏ நான் இப்ப கூட உன்னை லவ் பண்ணி தான் இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், என் ஒய்ஃப் மித்ரா பார்த்தீங்களா? இல்லை பிரதர், நான் எதுவும் பார்க்கலையே. இல்லையா? ஓகே பிரதர், சாரி. சொல்லவே இல்ல. ஃபோன் பண்ணா ஏன்டி எடுக்கல? ஃபோன் சைலண்ட்ல இருந்துதுடா. இரு இரு, நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு பயந்ததானே நீ? அதெல்லாம் யாரு பயந்தா? மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது கண்ணத்தோட. சாரி மித்ரா, இனிமே நான் சத்தியமா குடிக்கவே மாட்டேன். உன் மேல சத்தியம். இங்க பாரு, என் மேல 100 சத்தியம் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத, கொன்னுடுவேன் உன்னை. அப்புறம் வேற யார் மேல சத்தியம் பண்றது? இதை குடு. இது மேல சத்தியம் பண்ண. என்னடா யோசிக்கிற, ஏன் மேல அசால்ட்டா சத்தியம் பண்ண, இது மேல பண்ண மாட்டேங்கிற? சத்தியெல்லாம் அதுக்கு பண்ணிக்கிட்டே. இனிமே நான் சத்தியம் பண்ண மாட்டேன்டி. ஆனா சத்தியமா குடிக்கவும் மாட்டேன். ஏன்னா மறுபடியும் உன தொலைச்சிட்டு என்னால தேட முடியாது. ஒவ்வொரு வாட்டியும் நீ குடிச்சிட்டு வரப்போ எனக்கும் இப்படிதானே இருக்கும். சாரி மித்ரா. நான் ஒரு லூசு. ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க குடிச்சிக்கிட்டு. ஆனால் கண்டிப்பாக இது மாதிரி இனிமேல் நடக்காது. உன்னை நிறைய ஹர்ட் பண்ணிட்டே இருக்கேன்ல. ஹே, என்னடி நான் ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்கேன், நீ பாட்டு சாப்பிட்டுட்டே இருக்க? பசிக்குதுல்ல? எனக்கும் தான் பசிக்குது. நானும் தான் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. போன வாட்டி கூட நீ சண்டை போட்டப்போ சமைச்சு வச்சுட்டு போன, ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா குடிக்க மாட்டேல்ல. ஷூர், சோறு தான். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. வீடியோ நோட்டிஃபிகேஷன்